சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் தேசிய கொடி ஏற்ற மறுத்த தலைமை ஆசிரியை துறை ரீதியான எந்த நடவடிக்கைக்கும் உள்ளாகாமல் ஜாலியாக அடுத்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பேளரஅள்ளியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 282 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட 13 ஆசிரியர்கள் வேலை பார்க்கின்றனர். இந்த பள்ளியில் 4 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் தமிழ்ச்செல்வி இந்த ஆண்டு ஓய்வு பெற உள்ளார். நாட்டின் 76வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, தருமபுரி மாவட்டம் பேளரஅள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியையாக தமிழ்ச்செல்வி பொறுப்பேற்றுக் கொண்டு 4 வருடங்கள் ஆகியும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாக்களில் அவர் கொடியேற்றவில்லை. இந்த சுதந்திர தினத்திலாவது நீங்கள் கொடியேற்ற வேண்டும் என தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வியிடம் ஊர் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர். இதை ஏற்க மறுத்த தமிழ்ச்செல்வி சுதந்திர தின நிகழ்ச்சியின் பொழுது தேசிய கொடியை ஏற்றவில்லை. இது தொடர்பாக பேசிய தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி, தான் கிறிஸ்துவர் என்பதால் தங்கள் மத சட்டப்படி கடவுளுக்கு மட்டும்தான் வணக்கம் செலுத்துவேன் எனவும், மூவர்ண தேசிய கொடி உள்ளிட்ட எதற்கும் வணக்கம் செலுத்த மாட்டேன் எனவும் கூறினார். அதே சமயம் தேசிய கொடியை மதிக்கிறேன் என பெருந்தன்மையாக தெரிவித்தார். தேசிய கொடி வந்து நான் வந்து யெகோவாவின் சாட்சி என்ற ஒரு கிறிஸ்தவ அமைப்புல ஒரு பகுதி, ஒரு உலகளாவிய ஒரு அமைப்பு தான் யெகோவாவின் சாட்சி. எங்க கடவுளுடைய சட்டப்படி வணக்கம்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றது கடவுளுடைய சட்டம், பைபிளின் சட்டம். நாங்கள் கடவுளுடைய சட்டத்தை வணக்கத்துக்கு மட்டும் முக்கியமா அதை நினைக்கிறோம். வணக்கம் கடவுளுக்கு மட்டும்தான் போய் சேரணுன்றது உறுதியா இருக்கும். ஆனால் தேசிய கொடியை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், மரியாதை கொடுக்குறோம், அதை நாங்கள் அவமதிக்க மாட்டோம். அதுதான் எங்களுடைய இது. அரசாங்க சட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம். வணக்கம் சொல்லும்போது மட்டும் வணக்கம் கடவுளுக்கு மட்டும்தான், மற்றபடி எல்லா சட்டங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம். ஒரு இந்திய குடிமகனா இங்க இருக்கிறீங்க, தேசிய கொடி இந்த நாட்டோடது, இங்க அரசு பள்ளியில தலைமை ஆசிரியைய வேலை பாக்குறீங்க, இதுல என்ன உங்களுக்கு முரண்பாடு? நம்ம தேசிய கொடி ஏத்துறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? தேசிய கொடியில கொடி வணக்கம், அந்த வணக்கம், அந்த வணக்கம் வந்து கொடிக்கு நம்ம கொடுக்குற வணக்கம், அதுதான் அந்த வணக்கம். அதுதான் நான் சொல்றேன், வணக்கம்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் உரியது. கடவுள் வந்து ஒரே கடவுள், நாங்க நம்ம யெகோவான பைபிள் வேதத்தை சொல்லிடுறோம். என்னை மன்னிக்கணும், நான் அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்ல. நான் தேசிய கொடிய அவமதிக்கவும் இல்லை, நான் வணங்குற கடவுளுக்கு அந்த வணக்கத்தை கொடுக்குறேன். அதை நான் முக்கியமானதாக கருத்துறேன். அது ஒண்ணுதான், மீதி வந்து சட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம். மூத்த ஆசிரியர் இன்சார்ஜ் ஏச்சோன்னு சொல்றேன், திரு முருகன் அவங்க என்னுடைய சார்பா நான் அவங்கள ஏற்றேன். தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி கொடியை ஏற்ற மறுத்ததால் உதவி தலைமை ஆசிரியர் முருகன் தேசிய கொடியை ஏற்றினார். தேசிய கொடியை ஏற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, பள்ளி குழந்தைகளுக்கு பரிசாக இந்த திருக்குறள் புத்தகங்களையாவது கொடுங்கள் என பொதுமக்கள் கூறியுள்ளனர். அதற்கும் தலைமை ஆசிரியை மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த கிராம மக்கள் தேசிய கொடியை ஏற்ற மறுத்த தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தருமபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய கிராம மக்கள், தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தேசிய கொடி ஏற்றுவதை தவிர்க்க
தாமதமாக பள்ளிக்கு வருவார் என கூறினர். சுதந்திர தின விழா குடியரசு விழாக்களில் குடியேற்றாமல் இருக்க தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி தமிழ்ச்செல்வி விடுப்பு எடுத்துக் கொள்வார் என தெரிவித்தனர். இதை தாங்கள் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டதாகவும் இவர் வேண்டுமென்றே தேசிய கொடியேற்றுவதை தவிர்க்க இப்படி செய்துள்ளார் என்பது இப்பொழுதுதான் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். உள்ளூர் பண்டிகைகளுக்கு தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி பள்ளிக்கு விடுமுறை அளிப்பதில்லை எனவும் சமத்துவ பொங்கல் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட விழாக்களை பள்ளியில் நடத்த அனுமதிக்கவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். பூ பொட்டு வைத்துக் கொண்டு பள்ளிக்கு வரும் மாணவிகளை கண்டால் தலைமை ஆசிரியைக்கு பிடிக்காது எனவும் சமநிலையாக இருக்க வேண்டிய தலைமை ஆசிரியை இப்படி மத ரீதியாக நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது எனவும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் வலியுறுத்தினர். தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் என மறுப்பு தெரிவித்த பேடர அள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக தர்மபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கேட்டபொழுது பள்ளி தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி தற்பொழுது மெடிக்கல் லீவில் உள்ளார். அவருக்கு மெமோ கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர் பதிலளிப்பதை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கடந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆகஸ்ட் 15 தலைமை ஆசிரியர் ஒரு பேரல்லி அரசு நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து கொடியேற்ற சொல்லி நாங்கள் வந்து கேட்டோம். கடந்த 4 வருஷமாக கொடியேற்ற கிடையாது ஏன்னு கேட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் வந்து அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போகிறாங்க, அதனால் ஊர் சார்பாக வந்து நீங்கள் கொடியேற்றுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சோம். அதை வந்து நான் கொடியை ஏற்ற முடியாது, நான் ஒரு கிறிஸ்துவர், மதம் மாறிகள் கிறிஸ்துவர், உலகளாவிய கிறிஸ்துவ முறைப்படி நாங்கள் வந்து கொடிக்கு வணங்க வைக்க மாட்டோம், கொடியேற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஏன்னு கேட்டது இந்த ரீசன் தான் சொன்னாங்க. கடந்த 4 வருஷமாக அவங்க கொடியேற்ற கிடையாது, அவங்க வாயிலே சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆடியோ வீடியோலாம் எங்ககிட்ட இருக்குது. நேற்றும் கொடியேற்றமும் நாங்கள் வீரவனுக்கு வைக்கும் போது அவங்க வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் ப்ளஸ் தலைமை ஆசிரியர் வந்து தலைவர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, அந்த வீடியோவும் எங்ககிட்ட இருக்குது. அதனால் முறைப்படி நாங்கள் வந்து நேற்று பப்ளிசிட்டி பண்ணோம் இஷ்யூ. இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிட்டு நீங்கள் முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வந்து வந்து மாணவர்களை வந்து தலைமை ஆசிரியர் பள்ளி இது ஆசிரியர் அவங்க நம்பி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். தலைமை ஆசிரியர் இதில் வந்து மத ரீதியாக பண்ணும்போது நாங்கள் குழந்தைங்களை வந்து நல்லொழுக்கத்தை வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வளரும், இதுதான் எங்களோட ஊர் சார்பான கேள்வி. அதனால் இது சம்மந்தமாக முதன்மைக்கு மார்க் வந்திருக்கோம், இது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அது சம்மந்தமாக 2-3 நாள் அவங்க எடுக்கவில்லை பட்சத்தில் நாங்கள் சேர்ந்து கிராம சார்பாக சேர்ந்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்க வேண்டதுனால வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் புக்கு வந்து 300 புக்கு கவுன்சிலர்கள் கொடுத்துருக்காரு, அது வந்து அவாய்ட் பண்ணிட்டு இவங்க வந்து பக்கம் கூட வர்றது கிடையாது. கொடி திங்கக்கிழமைனா கொடியேற்றது வந்து விதி இருக்கிறது விதி, அது கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு 11 மணிக்கு இதனால் 4 வருஷமாகவும் கொடியேற்றந்தே கிடையாது அவங்க வந்து ஸ்கூலில். ஆயுத பூஜை எதுக்குமே எந்த ஒரு சமத்துவ பொங்கலும் கிடையாது, ஆயுத பூஜையும் கிடையாது, உள்ளூர் விடுமே கிடையாது, குழந்தைங்க பொட்டு வைக்கக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நேற்று கொடியேற்றது அந்த பிரச்சனை இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வெளியே வருது. அதனால் முதன்மை கல்வி அவர்கள் வந்து விசாரணை பண்ணால் தான் இன்னும் மென்மேலும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிய வரும். மதச்சார்பற்ற நாடுன்னு நம்ம சொல்கிறோம், எதுக்கு இதில் வந்து மதத்தை நீங்கள் வந்து புகுத்துறீங்க என் பள்ளிக்கூடத்தில்? அப்போ குழந்தைங்க மனசுக்கு என்ன வருது, என்னடா இந்த இது தலைமை ஆசிரியர் கொடியேற்ற மாட்டேங்கிறாங்க என்ன போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் மனசில் வந்து விதியை நீங்கள் தூவுறீங்கள. திருக்குறள் புக்கு கொடுத்து அது கூட வர்றது கிடையாதுங்க, எதுக்குமே கிடையாது. சாமி படம் உள்ள 3-4 வச்சிருக்கோம், அதுக்கு மாலையும் போடக்கூடாதுன்றாங்க. எந்த ஒரு இதுவும் இண்டிபெண்டன்ஸ் எதுக்குமே ஒரு நல்லதே பண்ணக்கூடாது. உள்ளூர் வீடுமே சுத்தமாக கிடையாது, பிள்ளைங்கள்லாம் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். எந்த கோயில் திருவிழா நடந்தாலும் உள்ளூர் விடுமுறை நடக்கிறது வந்து வழக்கம், இவங்க விடுமுறையே கிடையாது. 75 சுதந்திர விழாவுக்கு கொடியேற்றம் சொல்லிச்சு HM, அவர் வந்து நான் இது மாதிரி சேர்த்த மாட்டேன், நான் தலை வணங்க மாட்டேன், எங்கள் இது ஏசுனா கடவுளுக்கு மட்டும்தான் தலை வாங்க, கடவுளுக்கு மட்டும் தலை வாங்க முடியும், கையெடுக்க முடியும், மற்ற கையெடுக்க முடியாது, நீங்கள் வந்து நீ யாராவது வச்சு ஏற்றியாங்க அப்படின்னு சொல்லி பக்கம் துணை இதை வச்சு கோடி ஏற்றுச்சு. அது நாங்கள் வந்து ஒரு மாதிரி சேர்ந்து எல்லாம் ஊருக்கார் போய் ஊர் பொதுமக்கள் போகிறோம், போய் கலெக்டர் இதுக்கு போய் அங்கே தான் இது மாதிரி கோடியாத்த மாதிரி சேர்ந்தம்மா 4 வருஷம் இது மாதிரி பண்ணுது அப்படின்னு கேட்டுங்க. அது மாதிரி இப்போ பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு பொட்டு வைக்குமா, பூ வச்சு வரக்கூடாது அப்படின்னு இது சொல்லிச்சு. பத்தில் சாமி படம் இருக்குது, அதுக்கும் மாலைன்றது போடுறதில்ல அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லிட்டு வந்தாங்க. ஆகஸ்ட் 15, 76 சுதந்திர தினம் முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்தது. பிள்ளைங்களுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் முழுக்க நல்லபடியாக ஏற்பாடு செஞ்சு எல்லாம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து
தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி என்றவங்க கொடி ஏற்ற மாட்டான், எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அடுத்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறீங்கம்மா, நீங்கள் கொடி ஏற்றுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, 4 வருஷமாக கமெண்ட் இருக்குது, தலைமை ஆசிரியர் எந்த விதமான கொடியும் ஏற்றது கிடையாது, மண்ணு வீக்லி ஒன்ஸ் வந்து கொடி ஏற்றணும், அதுக்கு அவங்க வந்து நேரம் காலதாமதம் பண்ணிமாதான் ஸ்கூலுக்கு வருவாங்க, அவங்களும் எந்தங்க ஏற்றது கிடையாது, கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டு எச்சமோ இல்லை டீச்சர்ஸோ அவங்கள வச்சு தான் இது வரைக்குமே 4 வருஷமாக கொடி ஏற்றிருக்காங்க. அன்றைக்கி நான் சொன்ன இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, நீங்கள் கொடி ஏற்றுங்க அப்படின்ற முறையிட்டேன். நான் முறையிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பிடிஏ தலைவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கும்போது, அவங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களாம், அதனால் அவங்க ஏற்ற மாட்டாங்க ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டாங்கப்பா, வேணாம் விட்டுன்னு சொல்லும் போது தான் கிறிஸ்துவ மதத்துக்கும் தேசிய கொடிக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் என்னோடய கட்சி ஏற்ற சொல்லு, உங்கள் நூலக கட்சி கொடி ஏற்ற சொல்லு, பொதுவான நாட்டுக்கே பொதுவான கொடி தேசிய கொடி, அதுதான் ஏற்ற சொன்னேன், இதுக்கு போய் என்ன முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ, அப்புறம் கிராம நிர்வாக வந்தார் அவர்கிட்டையும் நாங்கள் முறையிட்டோம், கிளர்க்கு இருந்தார் அவர்கிட்ட சொன்னோம், அவர் போய் முறையிடும் போது அவங்க சொன்னாங்க, இதை பற்றின எந்த இஷ்யூ வந்தாலையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க சார்னு சொன்னதுக்கப்புறம் தான் 3 தடவை நாங்கள் கேட்டோம். 3 தடவை கேட்டதுக்கப்புறம் கவுண்டர் இருந்தார், மந்திரி கவுண்டர் இருந்தார், தலைவர் இருந்தாங்க, ஊரில் உள்ள முக்கியமாக முக்கியஸ்தர் நம்பர் ஒரு 10-15 பேர் இருந்தாங்க, சிவிலாவ சிறப்பிங்கண்டு அவங்களாம் நாங்கள் கேட்டோம், கொடியேற்றது மறுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி தானே கிறிஸ்துவ மதத்தில் வந்து ஒரு அங்கம் வகிக்கிறேன், அதனால் நான் வந்து நான் அவங்களுக்கு மட்டும்தான் வணக்கம் பண்ணுவேன், தேசிய கொடிக்கும் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷமாக இப்படி தான் இருக்குது, எங்களுக்கு தெரியாது 4 வருஷமாக இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து விசாரித்தோம், விசாரித்ததுக்கப்புறம் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல் தேசிய கொடி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்ப மன உளைச்சலாச்சு. ஊருக்காரங்களாம் சேர்ந்து சொல்லியும், இப்போ பள்ளிக்கூடத்துக்குனா பாதுகாப்பு நாங்கள் இருக்கோம், எங்கள் பிள்ளைங்களை அவங்களும் நம்பி தான் அனுப்புகிறோம், நாங்கள் அவங்களே தலைமை ஆசிரியரை வந்து மதம் சார்ந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து இவ்வளோ பிடிவாதமாக இருக்கும்போது, பிள்ளை மாணவர்கள் நாங்கள் அனுப்புகிற மாணவர்கள் எப்படி மனநிலம் எப்படி இருக்கும், சாதி மத பேதம் பாகுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான், அங்கேயே ஒரு தலைமை ஆசிரியரே இந்த மாதிரி சாதி மதம் பார்த்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்பட்டோம். நாங்கள் வந்து மீடியாவுக்கு சொன்னோம், மீடியா சொல்லிட்டு முந்தைய 2 நாளைக்கு முன்னாடி தான் சிஇஓ ஆஃபீஸில் போய் மீட்டிங் அவங்க போய் மனுவை கொடுத்துருக்கோம், காவல்துறையில் நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம், மேற்படி நடவடிக்கைன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, மேற்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஒரு கிராமம்னா எல்லா கட்சிகளும் இருக்கும், உங்களுக்கு தெரியும் அனைத்து கட்சிகளும் இருக்கும், நாங்கள்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டு தான் நாங்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்கோம். எங்கள் ஊர் எல்லா பிள்ளைங்களும் படிக்க வராங்க, எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்குமே. அதே மீறி அவங்க வந்து அது மாதிரி பண்ணும்போது, இது சார்பாக அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கட்சி சார்பாக நாங்கள் வந்து பெரிய மிகப்பெரிய போராட்டமெல்லாம் பொறுமையாக போயிட்டுருக்கோம். 75வது சுதந்திர விழாவில் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அந்த ஹெட்மாஸ்டர் வந்து கொடி ஏற்றல ஒரு பிரச்சனை ஆகிடு இருக்குது. ஆனால் இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஸ்கூலில் வந்து லேடிஸில் வந்து பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுன்னு சொன்னுங்கிறாங்க. அது இப்போ 4 வருஷமும் நடந்துருக்குது, அது எங்களுக்கு 3 வருஷம் எங்களுக்கு தெரியல, இப்போ தான் இந்த பிரச்சனை ஆன பின்னாடி எங்களுக்கு தெரிஞ்சுனுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து ஒரு கோயில் விசேஷமோ ஒரு விநாயகர் சதுர்த்தியோ இல்லை ஸ்கூலில் ஒரு சாமி போட்டாவோ எந்த ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு பொட்டு வச்சதில்ல பூ வச்சதில்ல, அதே மாதிரி ஒரு ஸ்கூலு அந்த இந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடுறதில்ல. இந்த ஹெட்மாஸ்டர் வந்து 4 வருஷம் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு புள்ளியில் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்துக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஆனதுனால தான் எங்களுக்கு இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்குது. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு தீர்வு காணதுல அது என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த ஹெட்மாஸ்டருக்கு ஒரு நீங்கள் அது நல்ல நடவடிக்கை, நீங்கள் தான் அது தக்க நடவடிக்கை பார்த்து நீங்கள் தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஜேசி கொடி ஏற்றும் போது சல்யூட் பண்ணாதனால இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாதிரி அந்த எச்எம் வந்துட்டு எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் ஸ்கூலு பிள்ளைங்களை லீவ் விடுறதில்ல, நம்ம இதுக்கு அனுப்புறதில்ல, பூ போட்டு வைக்கக்கூடாதுன்னு ஒரு கட்பாடு பண்ணுது, அது கண்டிஸாக இது பண்ணி கிடக்குறாங்க. இதனால் ஒரு கடும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கிராமத்தில் வரும்போது ஸ்கூல் லீவ் விடுறதில்ல, பசங்களை வந்து அனுப்புறதில்ல, பக்கம் இருக்குது எங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட இல்லை, பசங்களை அனுப்புறதில்ல, ஸ்கூல் லீவு கண்டிப்பாக விடுறதில்ல. விசேஷனா ஒரு மாரியம்மா பண்டிகை இல்லை ஒரு கும்பவேசம் எதாக இருந்தாலும் பக்கம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது எதுவும் அனுப்புறதில்லை. இந்த மாதிரி நம்ம இந்துக்களுக்கு தகுந்த அந்த லேட்டு இது அந்த நிச்சயம் எதுக்கு அனுப்புறதில்லை. அந்த ஸ்கூலில் வந்து அந்த மேடம் தமிழ்ச்செல்வி மேடம் வந்து அந்த சமத்துவ அந்த பொங்கல் வைக்கிறத கூட அனுமதி தர்றதில்லை. அதே மாதிரி உள்ளூர் கோயில் விசேஷம் அந்த சாமி கும்பிட்றது அந்த மாதிரி ஒரு இதில் கூட அது வந்து எந்த ஒரு இதுவும் லீவும் கொடுக்கறதில்லை, அந்த ஸ்கூலுக்கு லீவு கொடுக்கறதில்லை. அந்த எந்த ஒரு இதுக்குமே அந்த சாமி கும்பிடக்கூடாது அவங்களுடைய இதில், அந்த ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் வச்சிட்ருக்காங்க அவங்களுடைய கட்டுப்பாடில். சாணக்கியா செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் பிரகாஷ்.